தைராய்டு சுரப்பி என்கிறது நம்ம கழுத்தில் இருக்கிற ஒரு பட்டாம்பூச்சி வடிவத்தில் உள்ள ஒரு சுரப்பி. அதுலேருந்து வரக்கூடிய சுரப்புகள் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு ஒரு உறுப்பியுமே நன்றாக செயல்பட வைக்கிறதுக்கு ரொம்ப தேவை. இந்த தைராய்டு சுரப்பியிலிருந்து வரக்கூடிய ஹார்மோன்கள் சில சமயம் குறைவாக சுரக்கலாம், அதாவது ஹைப்போதைராய்டிசம் என்று சொல்வோம். இந்த ஹைப்போதைராய்டிசத்தினால் பாதிக்கப்படுவது மிகவும் ஒரு காமனான விஷயம். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10ல் 1 அடல்ட் வந்து ஹைப்போதைராய்டிசத்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதில் பெண்கள் 3 மடங்கு பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது வந்து 1/3, அதாவது 1/3 தான் தெரியும், மற்றவங்களுக்கு அது இருக்குன்னே தெரியாது. ஏன்னா சில சமயம் அதனால் வரக்கூடிய அறிகுறிகள் வெளியே பெரிதாக தெரிவதில்லை. இதில் நான் இன்று சொல்லப்போவது தைராய்டு ஹார்மோன் குறைபாடு கர்ப்ப காலத்தில் வரும்போது என்ன பாதிப்பு வரும் என்பதுதான். இதனால் வரக்கூடிய பாதிப்பு தாயை மட்டுமல்லாமல் குழந்தையும், வயிற்றில் வரும் குழந்தையும் கூட பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக முதல் 3 மாதத்தில் ஹைப்போதைராய்டிசம் இருந்து அதை நாம் சரி செய்யாவிடில் கர்ப்பம் கலைந்து போவதற்கான வாய்ப்பு, அபார்ஷன் ஆகிறதுக்கான ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது போக அம்மா தாய்க்கு வந்து இரத்த கொதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், குறைப்பிரசவம் ஆகலாம். ரொம்ப சிவியராக இருந்து அதை நம்ம ட்ரீட் பண்ணலைன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சி கூட பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை சிறிய ஒரு சுலபமான முறையில் தைராய்டு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் சரி செய்து விடலாம். அதனால் நீங்கள் உங்கள் மருத்துவரிடம் போகும்போது உங்களுக்கு முன்பே தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் அதை தெரிவிக்கலாம், அல்லது தைராய்டு பரிசோதனை புதிதாக செய்து கொள்வதற்கு அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதனால் இதில் சுலபமான பரிசோதனை மூலமும் சுலபமான மருந்து மூலமும் இதை சரி செய்து கொள்ளலாம். இதை தங்கள் மருத்துவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது.